ஓகே ஃபைனலாக வந்து தொக்கு பாறா அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நம்ம ரூம்லேருந்து இப்போ கொழுக்குமலை போயிட்டுருக்கோம். அங்கேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்தா அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ரூம் இங்கே தாங்க பண்ணி புக் பண்ணியிருந்தோம், அதனால தான் 4 மணிலேருந்து இந்த பிளான் போயிட்டுருக்கு. 4:30 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரி, விசிபிலிட்டி இல்லாத காரணத்தினால நான் இப்போ வந்து இங்கே கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் ஆக எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைச்ச உடனே நான் பண்ணுறேன். டைம் சரியாக வந்து இப்போ வந்து 4:50. நல்லா குளிர் போட்டு வாங்குது, தெர்மல் லைனர் போட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் போட்டு குளிர் அடி அடி நடிக்குதுங்க. முன்னாடி போகிறது நம்ம கார்த்தி ப்ரோ, எம்எஸ்கே கார்த்தி. பின்னாடி வர்றது நம்ம ஏபிகே. தேனி ரூட்டு குமுளி மதுரை வந்து 160. நல்லா குளிருதுங்க பாருங்க, இது மிரரை தொடச்சி எப்படி வரைஞ்சி போயிருக்குன்னு. என்ன மாமே கை நடுக்குதா? குளிர் பயங்கரமா இருக்கு, ஆனா ரோடு பயங்கரமா இருக்கு, அதே மாதிரி சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல தமிழ் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க போயிட்டே இருக்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நினைச்சிட்டோம் ஜீப் வந்து கொழுக்குமலைக்கு போறதுக்கு தான் புக் பண்ணாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்படியே வந்த உடனே இங்க ஒரு சம்பவம் போலாம். இருக்கு இருக்கு, ஆயில் இருக்கு. இந்த அளவு குளிக்காவது போன கொடுத்தாதானே ஊத்தி. ஆயில் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் லீக் ஆகிட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பாருங்க, 2 இயர்ஸ் இருக்குது. கல்டே வளர்ந்துருச்சு, இருக்கு சுடு 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 சுடுதா. என்னது அந்த கேப்பு? கேப்பு வந்துருச்சு, ஓரிங் போயிடுச்சியா? இது இந்த இண்டிகேட்டரா? ஏய் ஆமா, அந்த இது ஆயில் இது ரிம்ல லெவல் இண்டிகேட்டரா? இதே வெளிய வந்துருச்சு. சரிங்களா, த்ரெட் இல்லையா? த்ரெட் இல்ல, அப்படி லாக் பண்றது. இது ஓரிங் தான். அச்சு அடிச்சு விட்டு போகலாம். வெயிட் பண்ணுங்க, ஹீட் ஹீட்டு ஆகட்டும். ஏன்னா இப்போ சூடாக இருக்குனால உட்காராது உட்காராது, நார்மலாகட்டும். வண்டி அப்படி அப்படியே இருக்கட்டும், சேர்க்காத. இவ்வளோ ஆயில் லீக் ஆகிக்குதுன்னு தெரில. ஸோ சேட், பார்த்துக்கலாம். இந்த கப்பு பிடுங்குற அளவுக்கு இது இருக்கும். என்னது பள்ளத்தில் விட்டீங்களா? எதில் எங்கே பள்ளத்தில் விட்டு விட்டாங்க? இன்ஜின் சூடானதில் அந்த ரப்பர் வாஷர் லூஸ் ஆகிருக்கும். பார்க்கலாம், கூலாகட்டும். இந்த கேப்பை திருப்பி வந்து சும்மா வச்சு லாக் பண்ணேன், டபக்குன்னு லாக் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஓட்டி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணும். இது அனபான் போட்டு தான் ஒட்டணுமா நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் உட்காந்துருக்கு. சாட்சியும் பார்த்தோம், ஆயில் எதுவும் லீக் ஆகலை. ஃபுல்லாக அங்கே அடித்து வீலில் டிஸ்கெல்லாம் அடித்து ஆயில் ஆயிருக்கு. இப்போதைக்கு ஓட்டி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு கிலோமீட்டராவது ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். அப்பயும் லீக் ஆகலை, பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு இங்கேருந்து நம்ம இதை மூவ் பண்ணி ஓட்டி தான் பார்க்கணும். ஓட்டி போதும் தெரியும், பார்ப்போம். அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆயில் லெவல் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. 3.5 லிட்டரில் ஒரு 1.5 லிட்டராவது லீக் ஆகியிருக்குமா என்னங்கிறது கன்ஃபார்ம் தெரியல. இப்போதைக்கு வெஹிக்கிள் இங்கேருந்து மூவ் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஓகே, எடு போகலாம். ஒரு 700 மீட்டர் தானே, ஓட்டி பார்த்தா நாங்கள் தெரிஞ்சோம் லீக் ஆகுதா இல்லையாங்கிறது. வாவ், என்ன பண்ணுது? ஸ்மோக் வருதுடா. ஸ்மோக் அதுல வரதா செய்யும். அந்த இது இருக்குல்ல, இதுல லீக் ஆகுதுன்னு மட்டும் அந்த இதுன்னு மட்டும் வச்சு பாரு. அது வந்து அந்த பைப்ல இருக்குல்ல இது, அதனால வரதா செய்யும். கிளீன் பண்ணி தான் ஆகணும். ஆயில் எதுவும் லீக் ஆகல. வாவ், அப்படி விட்ரு அப்படி விட்ரு. ஓகே தானுங்க, இது ஓகே தானே?
யாரா நீ? எங்கே வர, எங்கே டார்கெட் பண்ணுறா பாருங்க. வ்ளாக் எடுக்கலாம்னு கரெக்டாக ஆன் பண்ணுறேன், அவன் வந்து வந்து ஒன்று கடிக்க பார்க்குறான். டடை என்னடா டார்கெட் இங்கே தான் உனக்கு நேரத்துலேருந்து. இவன் நிறுத்த மாட்டான், நம்ம இங்க கிளம்பிடலாம், அவன் ஏறியாது. இந்த ஒரு வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. சேட்ட பையன் இந்த ஒரு வியூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நாங்க வந்து கொழுக்கு மலையில போயிட்டு அந்த ஸ்டோனோட சேர்த்து தான் இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு, அதோட வந்து டிஆர்கே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால இப்போதைக்கு நாங்கள் ரிட்டன் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கடையில் இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நாங்கள் நம்ம கூட வந்த கோ ரைடர்ஸ் என்ன கண்டிஷன் இருக்காங்கன்னு நாங்கள் போய் செக் பண்ணோம். இப்போ எங்கள் கண்டிஷனே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு, 50 தான் இருக்குது. ஏன்னா வெஹிக்கிள் அந்த கண்டிஷனில் இருக்குது. என்னென்னு செக் பண்ணுவோம், ஆயில் லீக் ஆகுதா என்னங்கிறத. இந்த டம்மி திருப்பியும் வந்து லூஸ் ஆகுமா, ஆயில் லீக் ஆகலை, எதுவும் லீக் ஆகலை, செக் பண்ணி பார்ப்போம். ஓட்டினா தான் தெரியும் என்னங்கிறது. இவன் சேட்டை தான் அதிகமாக இருந்தது இந்த இடத்துல. அப்படியே இந்த வியூ பாயிண்டில் நாங்கள் கொழுக்கு மலைக்கு போயிருந்தால் கூட இந்தளவுக்கு வந்து சன்ரைஸை அனுபவிச்சிருப்போமான்னு தெரில. பட் ஆனால் இங்கே வந்து பெட்டர், நல்லாயிருக்கு. கேஸ்கெட் ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, கேஸ்கெட் ஜாயின் பண்ணதுக்குள்ள ஆயில் இறங்கி இறங்கி அது ஊறி இருக்குது. இல்ல இல்ல அது ஓகே தான், புகை இங்க இருந்து வருது, புகை இங்க வருது. இங்க ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு கேஸ்கெட் போட்டு தானே ஜாயின் பண்ணிருக்காங்க, அதனால அந்த கேஸ்கெட் வந்து இதாயிருச்சு. ஆமா அது வந்து அது ஆகுறதுனால அந்த புகை வருது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? கொழுக்குமலை பிளான் வந்து கேன்சல் ஆனதுக்கு காரணம் நாங்கள் லேட்டாக போனோம், அது இல்லாமல் ஒரு சில விபத்துகள் நடந்துருச்சு, அதனால் அந்த ஒரு பிளான் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு பிரேக் டவுனுக்கு அப்புறம் வந்து நம்ம இங்கே போகிறது நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து முன்கூட்டியே வர வேண்டியது தான். நானும் வந்து ஏபிக்கேவும், பட் வந்து ஏபிக்கோட பைக் பிரேக் டவுனுங்கிறதுனால முன்னாடியே வர முடியல, அதான் பிரச்சனை. இல்லைன்னா முன்கூட்டியே வந்திருப்போம், அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி ஆயில் லீக் ஆகுதா லீக் ஆகுதான்னு ஓட்டி பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால தான் லேட்டு. அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வண்டியை விடுவோம், ஹீட் ஆகுதா என்னங்கிறத செக் பண்ணி, ஓவர் ஹீட் ஆச்சுன்னா வந்து திருப்பி அந்த டம்மி பிடிக்குமான்னு செக் பண்ணி எடுத்துகிட்டு வரது தான். அங்கங்கே ஒரு வியூ பாயிண்டில் உட்காந்துட்டு டைம் லாப்ஸ்லாம் போட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அது அந்த ஆயில் பார்ப்போம்ல கீழே லெவலு. பின்னாடி தட்டிட்டான் போலயா? ஏகாரதி இது ஓட்ட முடியாதாப்பா? சைடுல தட்டிட்டு போயிட்டானா? வீல் லாக் ஆயிடுச்சு அது ஃப்ரண்ட்ல. யானை போகுமா? யானை இப்படி யானை லத்தி அந்த கடைக்கு தெரியுதா? ஆமா யானை லத்தியா? அப்படின்னா யானை டாய்லெட் போனது எங்கண்ணா? அந்த இருக்குல்ல
இந்த ரோட்ல நடக்கல இங்கிட்டு வாங்க இதெல்லாம் யானை நடமா ஆமா ஆமா வேற சென்டர்ல இருக்குது பாரு நடு ரோட்ல போய் காலைல 2:30 ஆள் பாத்துருக்கு வண்டிய போய் இங்கிருந்து நம்ம வேற வண்டி வச்சு இதை எடுத்துட்டு போய் இது பண்ணி எல்லாம் நம்ம பண்ணணும். அவன் சும்மா போயிருக்கா போயிருவாரு. அவன் வண்டி ஓட்ட முடியும். நம்ம வண்டி ஓட்ட முடியுமா? விட்டு போயிடலாம். அவ்வளோ கார் எடுத்துக்கலாமே. கார் அதான் அந்த கார் ஓட்ட முடியும். நம்ம வண்டி ஓட்ட முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் ஃபுல்லா ஜாம். ஏய் இவ்வளவு ஓரத்துல வந்து அடிச்சிருக்கான்பா. வண்டி நகர்த்தனாலும் இங்க ஏதாவது லோக்கல் மேல வேற வேற வேதா வண்டி தான் அடிச்சது. அப்படி என்ன போதையா? போதலாம். அது அந்த அளவுக்கு வண்டி ஓட தெரியாதவனுங்களா அவனுங்க? ஏ அங்கங்க 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓட்டி ஓட்டி பார்த்து ஆயில் லீக் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இல்லைன்னா நாங்கள் முன்னாடி வந்திருப்போம் கார்த்தி. ஏ போட்டோ எடுத்துல போட்டோ எடுக்காமே உள்ள பிளாக் கலர் அது அப்படியே வெளிய வந்துருச்சு ஹீட்டுக்கு. அது கார்த்தி அப்படிங்கிறப்ப இங்க பாரு. இது வந்துட்டு இங்க பாரு இதுல ஓவர் டிராப் டிராப்பா இதுல ஆயில் எவ்வளவு வருது இப்ப ஆயில் நிக்குதா? போயிருக்கோம் Thank you.